வணக்கம், வெல்கம் டு நிலாமலர் டிசைனர். இன்றைக்கி ஒரு பேக் நெக் டிசைன் தான் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். இது ஃபுல்லாக வந்துட்டு ஜர்தோசி அப்புறம் பீட்ஸ் வச்சு நம்ம ஒர்க் பண்ணியிருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளார புகலாம். யுவர் ட்ரீம் இஸ் யுவர் சிக்னேச்சர். உன்னால் முடியும், நிச்சயம் முடியும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒரு நாலு லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு கா இன்ச் கேப் விட்டு மறுபடியும் ஒரு லைன் சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்குறேன். நான் யூஸ் பண்ணுற சுகர் பீட்ஸ் வந்துட்டு பிரிஸ்டோ பிராண்டு. இப்போ ரீசெண்டாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்குறேன். பரவாயில்ல, குவாலிட்டி ஓரளவுக்கு பரவாயில்ல. ப்ரீமியம் குவாலிட்டியும் வந்துட்டு 320 ரூபா அந்த ரேஞ்சில் வந்துட்டு கிடைக்குது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த கொடி டிசைன் வந்துட்டு நான் ஃப்ரீ ஹேண்டாகவே வந்துட்டு நான் ட்ரா பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வந்துட்டு இது இதாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், நீங்கள் பேட்டர்ன் போட்டு ப்ளவுஸ் ஒரு பேட்டர்ன் போட்டு அதில் ட்ரா பண்ணி அதுக்கப்புறம் ட்ரைஸ் எடுத்துகிட்டு கூட நீங்கள் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், இந்த ட்ரா பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஸ்டோனை வந்துட்டு அந்த ஃப்ளவர் இருக்கிற இடத்துல ஸ்டோன், நம்ம குந்தன் ஸ்டோன் கொடுக்க போகிறோம், ஐ ஷேப் ஸ்டோன், அதை வந்து ஸ்டிக் பண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறேன், பேலன்ஸ் இருக்கிற ஒர்க். ஓகே, நான் அந்த இது ட்ராயிங் தெரியணுங்கிறதுக்காக, தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக தான் காட்டுறேன். நீங்கள் ட்ரைஸ் எடுத்துக்கலாம், பார்த்துக்கலாம், பார்த்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரி, ஓகே, இப்போ ஐசேப் ஸ்டோனை ட்ரா பண்ணியாச்சு, அதை ஸ்டிக் பண்ணி இப்போ காஞ்சிருச்சு. இப்போ இது சென்ட்ரல் லோடிங் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அதுக்காக கேப் விட்டுருக்கேன். இப்போ இந்த கொடியில் என்னென்னா அப்படின்னா, திராட்சை கொடி மாதிரி ஒரு சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு அதில் வந்துட்டு 3 mm க்ரீம் ஒயிட்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆஃப் ஒயிட், அதை வந்துட்டு நான் 3 mm பீட்ஸ் வந்துட்டு கொடுத்துட்டு அதை சுற்றி வந்துட்டு ஜர்தூசி கொடுத்துட்டு இதில் லீஃப் மாதிரி கோல்டு கலர் ஜர்தூசி வச்சு, தின் ஜர்தூசி வச்சு ஜர்தூசி லீஃப் கொடுத்துருக்குறேன். இந்த ஐசேப் ஸ்டோன் வந்துட்டு 8 stones கொடுத்துருக்குறேன். கொடுத்து சென்ட்ரா வந்துட்டு ஒரு எல்லோ ஸ்டோன் கொடுத்து அதை சுற்றி வந்துட்டு சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஐஷேப் ஸ்டோன் வந்துட்டு ஸ்டிக் பண்ணி அதுலேருந்து ஜர்தூசி வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால், ஒர்க் பண்ணியிருக்கிறேன். கோல்டு கலர் தின் ஜர்தூசி தான் எடுத்துருக்குறேன். அதை வந்துட்டு நான் அவுட்லைன் மாதிரி, இந்த ஃப்ளவருக்கு அவுட்லைன் மாதிரி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் கொடுத்துருக்குறேன். இது பாருங்கள், நான் இப்படி தான் வந்துட்டு ஒர்க் பண்ணேன். ஜர்தூசியை வந்துட்டு நம்ம ஒரு 1 inch நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். ஜர்தூசி ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக, பிகினர்ஸ் லெவலில் இருக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக தான் ஒர்க் பண்ணணும். கொஞ்சம் இழுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் இதாக இருக்கும், ரொம்ப இழுத்துறவும் கூடாது. ஸோ அதனால் பொறுமையாக வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் ஒர்க் பண்ணும். ஜர்தூசி ஒர்க் பண்ணும்போது முக்கியமாக நீடில் வந்துட்டு நல்லா ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும், 90 degrees. சரி, ஓகே, இப்போ லோடிங் கொடுக்கறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சென்ட்ராக வந்துட்டு ஒரு ஜர்தூசி கொடுத்துருக்குறேன். லோடிங் கொடுக்கறதுக்காக, கொஞ்சம் எம்போஸ்டாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த லீஃபுக்கும் அந்த லோடிங் போடுறதுக்காக கொடுத்துருக்குறேன். அப்போ தான் கொஞ்சம் எம்போஸ்டாக இருக்குங்கிறதுக்காக நான் கொடுத்துருக்குறேன். இப்போ அதே மாதிரி நான் வந்துட்டு எங்கே பார்த்தாலும் வந்துட்டு அந்த பீட்ஸ் கொடுத்து அதை சுற்றி வந்துட்டு ஜர்தூசி கொடுத்தாச்சு. எல்லா பக்கமும் நம்ம அவுட்லைனும் வந்துட்டு ஜரி திரட்டினால அவுட்லைனும் ஃபுல்லாக கொடுத்து முடிச்சிட்டேன். இப்போ லோடிங் மட்டும்தான் போடணும், இந்த லீஃபுக்கும் அதோட இந்த நெக் பார்ட்டில் இருக்கிறதுக்கும் லோடிங் மட்டும்தான் போட போகிறோம். லோடிங் வந்துட்டு டபுள் கலரில் வந்துட்டு லோடிங் போடலான்னு இருக்கேன். ஸோ அது வந்துட்டு அப்போ தான் கரெக்டாக இருக்கும். டபுள் கலரில் லோடிங் போட்டு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், லீஃபில் ஃபுல்லாக வந்துட்டு கோல்டு ஜர்தூசி, தின் ஜர்தூசி எடுத்துகிட்டு அதை லீஃப்க்கு கொடுத்துட்டேன் இலைக்கு. இப்போ இந்த நெக் லைனில் இருக்கிறதுக்கு வந்துட்டு நான் கட்டிங் ஜர்தூசின்னு சொல்லுவாங்க, கட்டிங் நெக்ஷின்னு சொல்லிவிட்டு, அதுலேயே செல்ஃபாக டிசைன்டாக இருக்கும் கோல்டு கலர் அந்த ஜர்தூசி, அப்புறம் வந்துட்டு கில்டர் ஜர்தூசியில் வந்துட்டு பிங்க் கலர் எடுத்திருக்கேன். அது ரெண்டுத்தையும் வந்துட்டு லோடிங் வந்துட்டு நான் போட்டிருக்குறேன். இதுதான் அதோடய ஒர்க்கு, இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கங்கே வந்துட்டு நம்ம 4 mm சக்கரி கோல்டு கலர் வச்சு அதை சுற்றி வந்துட்டு ஜர்கான் ஸ்டோன் ஒயிட் கலர் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் வந்துட்டு ஃபுல்லாக போட்டிருக்குறேன். வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் வந்துட்டு கண்டிப்பாக போடணும், ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் நல்லா அடர்த்தியாக தெரியும். அதனால நான் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சஸும் பொறுமையாக அதே செல்ஃப் கலர் த்ரெட் வச்சு அதே கலருக்கு நான் கொடுத்துட்டேன். இவ்வளோ தான் இந்த ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிடா. டாசிலுக்கு வந்துட்டு ஸ்கொயர் ஷேப் ஸ்டோன் வந்துட்டு சென்ட்ராக வச்சுட்டு அதை சுற்றி ஜர்தூசி போட்டுட்டு ஒரு லைன் சுகர் பீட்ஸு, 4 mm டல் கோல்டு பீட்ஸு, மறுபடியும் ஒரு லைன் சுகர் பீட்ஸ்னு, அதுக்கப்புறம் ஜர்தூசி, அதுக்கப்புறம் ஸ்டோன் செயின், மறுபடியும் வந்துட்டு ஜர்தூசி கொடுத்துட்டு அதை சுற்றி வந்துட்டு சுகர் பீட்ஸு, அப்புறம் 3 lines வந்துட்டு செயின் ஸ்டிச் போட்டிருக்குறேன். ஓகே, இதுதான் வந்துட்டு இந்த டாசிலில் பண்ணியிருக்கிறேன். இப்போ 2 dazzles பண்ணுறதுக்கு நம்ம 4 இது போடணும். நான் போட்டாச்சு. இதுதான் இதோட ஃபைனல் அவுட்லுக். இது வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட ஸ்லீவ் டிசைன் நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அது ரொம்பவே கிராண்டாக இருக்கும். இது வந்துட்டு ஒரு பிரைடல் ப்ளவுஸ் தான் நான் பண்ணிகிட்ருக்கிறேன்.
உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ளவுஸ் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற என் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச டிசைன் உங்களுக்கு ஏற்ற பட்ஜெட்டில் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு போயிடுங்க. நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.